இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இறிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தத்து எடுத்தல் பற்றிய என்னுடைய முந்தைய பதிவை கேட்ட சகோதரர் ஒருவர், எனது நண்பர் ஒருவர், ஒரு பெண் குழந்தையை சிவில் சட்டப்படி தத்து எடுத்து வளர்த்து வருகிறார். அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை அடைந்ததும் அவளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார். சிவில் மற்றும் திரு அவை சட்டங்களின்படி அவரால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வழிவகை இருக்கிறதா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் ஒரு பெண்ணை தத்து எடுத்ததும் சட்டப்படி தத்து எடுத்ததும் அவர்களுக்கிடையே சட்ட வழி உறவு, பெற்றோ பிள்ளை என்ற உறவு எழுந்து விடுகிறது. எனவே அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது. எனினும் ஒரு சில காரணங்களுக்காக அந்த பெண்ணையே அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அதற்கு அவர் ஒரு சில சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலில் அவர் நீதிமன்ற நடவடிக்கை வாயிலாக தான் தத்து எடுத்த அந்த பெண்ணின் மகவேற்பை ரத்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது சட்ட உறவு ரத்தாகி விடுகின்றது. சிவில் சட்டப்படி அவரை அவர் தன் வாழ்க்கை துணைவியாக்கிக் கொள்ள அப்போது எந்த தடையும் இருக்காது. அன்பார்ந்தவர்களே, சட்ட உறவு என்ற முறியல் தடையிலிருந்து மறைமாவட்ட ஆயர் விலக்கீடு அளிக்கலாம். சிவில் சட்டப்படி மகவேற்பு ரத்து செய்யப்பட்டால் சட்ட உறவு முறிந்து விடுகிறது. எனவே ஆயரிடமிருந்து விலக்கீடு பெற வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஏதேனும் திரு அவையால் விலக்கீடு அளிக்கக்கூடிய தடைகள் இருந்தால் மட்டுமே மறைமாவட்ட ஆயரை அணுகலாம். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.